கோவிட் தொற்று உலகம் முழுவதும் பரவியுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்த நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அவசியம் என்பதை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி கடந்த சில நாட்களாக உலக தலைவர்களுடன் விவாதித்து வருகிறார் நேற்று ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கனியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்நாட்டில் உள்ள கோவிட் தொற்று நிலவரம் குறித்து கேட்டறிந்தார் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் புவியியல் ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளை கொண்ட நாடுகள் என்றும் பிரதமர் கூறினார் பல ஆண்டுகளாக இரு நாடுகளும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடி வருவதை நினைவு கூர்ந்த பிரதமர் அதேபோல் உலகை அச்சுறுத்தும் கோவிட் தொற்றை எதிர்த்து இணைந்து போராடுவோம் என்று பிரதமர் கூறினார் பிரதமரின் அழைப்புக்கு நன்றி தெரிவித்த ஆப்கன் அதிபர் அஷ்ரப் கனி கோவிட் தொற்றை தடுக்க ஹைட்ராக்சிக் குளோரோகுயின் பாராசிட்டமால் மாத்திரைகள் மற்றும் எழுபத்தைந்தாயிரம் மெட்ரிக் டன் கோதுமை ஆகியவற்றை ஆப்கனுக்கு வழங்க இந்தியா முன்வந்ததற்கு ஆப்கன் மக்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டார் முதற்கட்டமாக ஐந்தாயிரம் டன் கோதுமை ஓரிரு நாளில் ஆப்கான் உள்ளது இதேபோல் பிரதமர் நேற்று மாலத்தீவு அதிபர் இப்ராஹிம் சோலியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோவிட் தற்போதைய நிலவரம் குறித்தும் அதனால் சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்திற்கு எழுந்துள்ள சவால்களை கேட்டறிந்தார் இந்தியாவின் அண்டை நாடான மாலத்தீவுக்கு எப்போதுமே சிறப்பான இடத்தை இந்தியா வழங்கி வருவதாகவும் கோவிட் என்ற பொதுவான எதிரியை எதிர்த்து இணைந்து போராட இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் வலுப்பெற வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கடல் வழியாக மிக நெருக்கமான நாடாக உள்ள மாலத்தீவுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவுகரம் நீட்டும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார் பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்